ஆழ்கடலில் எண்ணற்ற ஆச்சரியமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றின் உடல் விதவிதமான வடிவங்களில் காணப்படுகின்றன. ஆனால் ஒரு சில உயிரினங்களின் உடல் வடிவங்கள் மட்டும் மனிதனை யோசிக்க வைக்கின்றன. அப்படிப்பட்ட 5 உயிரினங்களை பற்றி இப்போது பார்ப்போம். யூரேசிஸ் யூனிசிங்டஸ் ஃபேட் இன்கீப்பர் வார்ம் எனவும் அழைக்கப்படும் இது கிழக்காசியாவில் காணப்படும் ஒரு கடற்புழுவாகும். ஏறக்குறைய ஆண் குறியின் தோற்றத்தை கொண்டிருக்கும் இது பெரும்பாலும் கொரியா மற்றும் ஜப்பானிய கடற்கரைகளில் காணப்படுகிறது. இந்த புழுக்களின் உடல் சுமார் 10 முதல் 30 சென்டிமீட்டர் நீளத்திலும் உருண்டை வடிவத்திலும் மஞ்சளும் பழுப்பும் கலந்த நிறத்திலும் இருக்கும். இந்த கடற்புழுக்களின் தோற்றத்தை பற்றி கவலைப்படாத கொரியர்களும் சீனர்களும் இதனை அறுசுவை உணவாக உட்கொள்கிறார்கள். பனோபியா ஜெனரோசா பசிபிக் ஜியோடக் எனவும் அழைக்கப்படும் இது இரட்டை ஓட்டு சிப்பி வகையைச் சேர்ந்த உப்பு நீரில் வாழும் ஒரு உயிரினமாகும். ஆண் குறியை ஒத்த தோற்றத்துடன் கூடிய உடலை கொண்டிருக்கும் இந்த சிப்பி அல்லது மட்டி மேற்கு கனடா மற்றும் வடமேற்கு அமெரிக்காவின் கடற்கரையோர பகுதிகளில் பரவலாக வாழ்கின்றன. 140 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய இந்த உயிரினம் பிரபலமான ஒரு கடல் உணவாகவும் உள்ளது. தெர்மார்சஸ் கார்பரஸ் தெர்மார்சஸ் கார்பரஸ் என்பது ஆண் குறியை ஒத்திருக்கும் ஒரு வகை மீனாகும். பிங்க் வெண்ட் ஃபிஷ் எனவும் அழைக்கப்படும் இந்த மீன்கள் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் வாழ்கின்றன. பிரயாபுலிடா பெனிஸ் வாம் எனவும் அழைக்கப்படும் பிரயாபுலிடாவும் ஒரு வகையான கடற்புழுதான். இந்த புழு தோற்றத்தில் கிட்டத்தட்ட ஆண்குறியை நினைவுபடுத்துவதால் கிரேக்கத்தின் கருவுறுதல் கடவுளான பிரயாபஸின் பெயரிலிருந்து இந்த புழு அதன் பெயரை பெறுகிறது. ஆழமற்ற கடலுக்குள் சேற்றில் வாழும் இந்த புழுக்கள் அதிகபட்சமாக 15 அங்குலம் வரை வளரும். அட்ரட்டோகோவானா ஈசெல்டி அட்ரட்டோகோவானா ஈசெல்டி என்பது ஒரு செசிலியன் உயிரினமாகும். அதாவது இது போதிய அளவுக்கு வளர்ச்சியடையாத கண்களை கொண்ட மற்றும் கால்கள் இல்லாத புழு போன்ற ஒரு நிலநீர்வாழ் உயிரினமாகும். இதன் தோற்றம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்குறியை ஒத்திருப்பதால் இது பெனிஸ்னேக் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த உயிரினத்தை முதன் முதலில் சர் கிரஹாம் ஹேல்ஸ் என்பவர் பிரேசிலியன் மழைக்காடுகளில் கண்டுபிடித்தார். பின்னர் கடந்த 2012 அமேசானில் ஒரு அணையை கட்டும்போது இந்த உயிரினம் மீண்டும் மனிதர்களின் பார்வையில் பட்டது. மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வலைப்பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.